நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சென்னைக்கு சிண்டரில். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் ஈவெண்ட்டில் வரப்போகிற எல்லாமே பார்த்து பார்க்க போகிறோம். இது வந்து யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம வந்து புதுசாக போடுறோம். அதனாலே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா இந்த வீடியோக்குள்ளே இப்போ என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்காங்கன்னு பார்த்துலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதத்தில் வரும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேபிட் ஹெல்மெட் தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம். ரெண்டு பேருக்கு போடுற மாதிரி ரெண்டு இது தராங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பண்டில், ரெண்டாவது சாரி ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு. ரெண்டாவது ஹெல்மெட் பார்த்திங்கன்னா அப்போ அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம், ரெண்டு பேருக்கும் வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரேபிட் பேராஷூட் தான். பேராஷூட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாகவே தந்துருவாங்க. இதில் நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தான் ஈஸ்டர் வரும், அப்போ போல் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா ரேபிட் ஹெல்மெட் 2 Part 2. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட் டாப்பப்லாம் விட மாட்டாங்க, கண்டிப்பாக குறைஞ்ச டைமண்டுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வெப் இவெண்ட்டில் தான் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரீபெயிண்டட் பண்டில். இந்த பண்டில் வந்து யாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஸ்டருக்கோ ரெண்டாவது ஈஸ்டருக்கோ வந்ததுன்னு நினைக்கேன். அதை பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் அடித்து திருப்பி கொண்டு வராங்க. யாருக்குமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பண்டில் இருக்குது, மேலுக்கு ஒன்று இருக்குது, ஃபீமேலுக்கு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் தான். இந்த கொலாபரேஷனில் எல்லாமே இந்த கலர் தான், வொய்லெட் கலர். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஈஸ்டரோட ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்துடலாம். இதான் பார்த்திங்கன்னா ஈஸ்டரோட ஸ்கேட் போர்டு. இந்த ஸ்கேட் போர்டு எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% ஃப்ரீயாக தான் தருவாங்க. இந்த இது ஃப்ரீயாக தருவாங்களான்னு கண்டிப்பாக கேட்டுறாதிங்க, ஏன்னா இதெல்லாம் நமக்கு தரமாட்டாங்க. ஈஸ்டரோட கார் ஸ்கின் தான். ஈஸ்டரோட கார் ஸ்கின் எதில் ப்ரோ வரும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரில் தான் அப்டேட் பண்ணுவாங்க நண்பா. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஸ்டோரில் தான் அப்டேட் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது கிரேட் பாக்ஸில் விடுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இது கிரேட் பாக்ஸில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிரேட் பாக்ஸில் விட்டால் அவங்களுக்கு அவ்வளோ போகாது, வெப் இவெண்ட் வந்து அவங்க நடத்தி ஆகணும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப் இவெண்ட்டில் வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நடா பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா ஈஸ்டருக்கு கண்டிப்பாக ரெண்டு பண்டில் விட்டாகணும். அதில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் இதுதான். ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக ஃப்ரீயாக கொடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் பண்டில் பார்த்திங்கன்னா ஃபேடட் வீல் அந்த மாதிரி ஏதாவது வரும். மேல் பண்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபீமேல் பண்டில் வந்து சூப்பராக தான் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா டைமண்ட் ராயலாக கூட அந்த இதில் கூட வரலாம். எல்லா கொலாபரேஷனும் இல்லை எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ராயலாக கூட வரலாம். இதான் பார்த்திங்கன்னா புது பேக். இந்த புது பேக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டா வரலையா என்னன்னே தோண மாட்டேங்க. ஆனால் இது வந்த மாதிரி எனக்கு இருக்குது. இதே மாதிரி ஒரு பேக் இருக்கா அப்படி என்னன்னே தெரில, ஆனால் எனக்கு இந்த பேக்கை யாருன்னே பார்த்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். தேர்ட் ஆனிவர்சரிக்கு என்னமோ இந்த மாதிரி ஒரு ஜோக்கர் பேக் வந்து வந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பேக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த முயல் குட்டி பார்த்திங்கன்னா தொப்பி போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லூட் பாக்ஸ் தான். இந்த ஒரு லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. இதில் கன்னு ஸ்கின்ஸும் இருக்குது, ஆனால் அந்த கன்னு ஸ்கின்ஸ்க்கு வந்து பவர் என்னன்னு தெரில. அந்த பவர்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ். இந்த லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேடில் அப்டேட் பண்ணலாம். இல்லை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து கோப்ரா கொலாபரேஷனுக்கு பார்த்திங்கன்னா டோக்கன் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்தால் கூட வரலாம், வெப் இவெண்ட்டில் வந்தால் கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த M14 லெஜெண்டரி வெப்பன்ரல். இது கூட பார்த்திங்கன்னா பேரஃபிலுக்கு ஒரு ஸ்கின் வருது, ஆனால் அது வந்து தீம் கன் பாக்ஸ் தான். இதுதான் பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்பன் ட்ரைவில் தான் கண்டிப்பாக வரும். இதுக்கு என்னடா பவர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ், ஒரு ரேஞ்சு, மைனஸ் வந்து ரீலோட் ஸ்பீடு, வேறு லெவல் பவர் தான். இது பார்த்திங்கன்னா அந்த கொலாபரேஷன் அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் ட்ரையலாக வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஈஸ்டர் பன்னி பண்டில் தான். இந்த பன்னி பண்டில் பக்கம் எனக்கு சூப்பராக இருக்குது. அதோட மேலே பாருங்களேன் அப்படி அந்த என்னது கண்ணாடி மாதிரி அப்படி மினிங்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேடட் வீல்னால் ஏதாட்டு ஒரு பெரிய வீல்னில் தான் வரும். குறைஞ்ச இதுக்கெலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தரவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பண்டில் யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மட்டும் கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க, எனக்கு இந்த பண்டில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு பன்னி பண்டில் வந்ததெல்லாம் எடுக்கணுன்ட்டு ஒரு ஆசையில் தான் இருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பன்னி பண்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரலில் தான் வரப்போகுது. அதனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிருங்க நண்பா. பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.